ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹைஃபி ஹாலிவுட். தம்ப்நெயிலையே பார்த்துருப்பீங்க, தார் லவ் அண்ட் தண்டர் டீசர் நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த டீசரை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். லாஸ்ட்டாக நம்ம தாரை வந்து அவெஞ்சர்ஸ் என் கேமில் பார்த்தோம். என் கேமில் தார் ஃபுல்லாக வெயிட் போட்டிருப்பாரு. இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்லாம் பண்ணி பழைய தாராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத காட்டியிருக்காங்க. இப்போ தான் தார் செமையாக இருக்காரு. அவெஞ்சர்ஸ் என் கேமில் தார் மரண மாஸ்க் காட்டி எல்லாரையும் அடித்து தம்சம் பண்ணியிருப்பாரு. தோர் லவ் அண்ட் தண்டர் இந்த டீசரில் இனி சூப்பர் ஹீரோஸ் வாழ்க்கையே வேணாங்கிற மாதிரி எல்லாருமே சண்டைக்கு ஓடுவாங்க. தார் மட்டும் அட போங்கடான்னு சொல்லிட்டு திரும்பி போவார். இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா தார் அவரோட ஸ்ட்ராங் பிரேக்கரை சமாதி கட்டிட்டு போறாரு. தார் வந்து வைலன்ஸையே டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாரு போல. இதெல்லாத்தையும் வச்சு பார்த்தா சண்டையே நீ போடக்கூடாதுன்னு தார் முடிவெடுத்துட்டாரு போல. மலையில் உட்காந்து வேற தியானமும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் ரொமான்டிக் ஆக்ஷன் மூவியாக வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு சீனில் பொண்ணுங்க கூட என்ஜாயும் பண்ணிட்டு இருக்காரு நம்ம தார். இந்த படத்தில் வில்லன் வந்து கிறிஸ்டியன் பேல் தான். அவர் தான் கார் த காட் புஜ்ஜர் இந்த கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இவர் வந்து எல்லா கடவுள்களையும் ஒவ்வொருத்தரும் அவரோட ஸ்வாடை வச்சு காலி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் காமிக்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. பட் வில்லனை டீசரில் காட்டவே இல்லை. மேபி ட்ரைலர் வந்தால் தான் தெரியும் நினைக்கிறேன் கைஸ். கிறிஸ்டியன் பேல் இவரோட பர்ஃபார்மன்ஸாக நீங்கள் பேட்மேன் படத்துலேயே பார்த்துருப்பீங்க. சூப்பர் ஹீரோ ரோலில் பட்டையை கிளப்பியிருப்பாரு. பட் இப்போ சூப்பர் வில்லன் ரோலில் நடிக்கிறாரு. கண்டிப்பாக வேற லெவலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த படத்தில் ஹீரோயின் ஜேன் ஃபாஸ்டர், அவங்க தான் மைட்டி தாரா வர போகிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தாரோட உடஞ்ச சுத்தி மூலமா பவர் கிடைச்சி அவங்களுக்கு அந்த கேன்சர் குணமாயி மைட்டி தாரா இப்ப உருமாறி இருக்காங்க. தாரோட காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா இந்த டீசர்ல டீட்டெயிலா இருக்கு. ஜூஸ் அவரோட தண்டர் போல்ட்டை பிடிச்சிருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஒலம்பஸில் பார்த்தீங்கன்னா தாரும் மைட்டி தாரும் வர மாதிரி காட்டியிருக்காங்க. எனக்கு என்னமோ ஜூஸ் கிட்ட தார் ஹெல்ப் கேட்டு வர மாதிரி தான் தெரியுது. நிறைய கடவுள்கள் இந்த படத்தில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சியில் இருக்க அத்தனை சூப்பர் ஹீரோஸையும் இந்த படத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க. பாற மாதிரி ஒரு மனுஷன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் கோர். இப்போ நம்ம தார் கூட படம் முழுக்க இருக்கிற மாதிரி தான் டீசரில் காட்டியிருக்காங்க. அழிஞ்சு போன ஆஸ்கார்டையும் புதுசாக உருவாக்கியிருக்காங்க, அதையும் காட்டியிருக்காங்க. அது செமையாக இருக்கிப்போ. தார் லவ் அண்ட் தண்டர் இந்த படம் ஜூலை 8 ரிலீஸ் ஆக போகுது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் மே 6 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு பயங்கரமாக ப்ரொமோஷனலாக பண்ணிட்டுருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தார் லவ் அண்ட் தண்டர் இந்த படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணி மார்வல் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட் கொடுத்துருக்காங்க. இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் பேலோட வில்லன் கேரக்டரை பற்றி எதுவுமே சொல்லலை. ட்ரைலர் வந்தால் தான் தெரியும் நினைக்கிறேன் கைஸ். ஹீரோயின் ஜேன் ஃபாஸ்டர் எப்படி அந்த தாரோட சுற்றியில் தூக்குனாங்க, அவங்க அதுக்கு ஒருத்தியா, இப்படி எல்லா குவஸ்டினுக்கும் ஆன்சர் படம் வந்தால் தான் தெரியும் கைஸ். தார் படத்துக்காக மார்வல் ஃபேன்ஸ் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை கைஸ்.